கிறிஸ்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி தேடி அலைந்தார்கள். இந்நிலையிலும் அந்த இரகசிய கூடுகை கூடினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இனி பயப்பட தேவையில்லை. காரணம், நமக்கு உதவி செய்ய கேப்டன் இருக்கிறார் ஐயா. ஆகையால் நாம் தைரியத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஒரு பாடலை பாடுவோம். இதுதான் ரகசிய கூடுகையோ? நீதான் இவர்களுடைய போதகரோ? இயேசு இயேசு என்று சொல்லி எதற்காக என் ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய்? இதுதான் வேத புத்தகமோ? இது எப்படி என் தேசத்திற்குள் வந்தது? இருக்கட்டும், உங்கள் எல்லோருக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மீட்டுக் கொள்ள வேண்டுமென்றால் இதோ இந்த வேத புத்தகத்தை துப்பிவிட்டு இயேசுவை மறுதலித்து போய்விடுங்கள். இல்லாவிட்டால் இங்கிருக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கு நீங்கள் பலியாவீர்கள். முதலில் நீ துப்பிவிட்டு செல். நான் துப்ப மாட்டேன், நான் துப்ப மாட்டேன். என்ன சொன்னாய்? துப்பிவிட்டு செல்கிறேன். சீக்கிரம் உங்கள் போதகரை துப்பிவிட்டு சென்ற பிறகு நீங்கள் என்ன இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சீக்கிரம் துப்பிவிட்டு செல்லுங்கள். இயேசுவின் வார்த்தைகள் என் உள்ளத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஹெலன், துப்பிட்டு வந்துருமா? ஹெலன், ஏமா யோசிக்கிறேன். ஹெலன், துப்பிட்டு வந்துடுமா, இல்லைன்னா அவங்க உன்னை கொண்டு போட்டுடுவாங்க. ஹெலன், துப்பிட்டு வந்துடுமா. ஏன், எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய்? துப்பிவிட்டு செல். ஆஹா.
துப்ப மாட்டேன் அங்கிள். இந்த ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறார் அங்கிள். நான் துப்ப மாட்டேன். சிறையில் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இன்னும் இருட்டு அறையில் இருக்கும் கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இந்த தேசம் இனி இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இந்த ஜனங்கள் இனி இயேசுவை ஆராதிக்கட்டும். ஆராதிக்கட்டும்.